அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நலிந்து போன ஒரு தனியார் நிறுவனத்தை கையகப்படுத்தி அதில் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார். முக்கியமான திமுக புள்ளிக்கு சாதகமாக இந்த நிறுவனத்தின் மூலம் 4000 கோடி முதல் 5000 கோடி ரூபாய் வரை பணம் முதலீடு செய்ய சதி நடக்கிறது என குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, தன் மீதான குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர் அந்த ஆதாரங்களை வெளியிட வேண்டும், அப்படி இல்லை என்றால் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என கெடு விதித்திருந்தார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்ட அண்ணாமலை ஒரு தனியார் நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு பதிவு செய்திருந்தார். ஆனால் அதில் எந்த விதமான ஆதாரங்களோ ஆவணங்களோ இடம்பெறவில்லை. இந்த நிலையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணாமலையிடம் 24 மணி நேரத்தில் ஆதாரங்களை வெளியிடுமாறு கேட்டிருந்தோம். இதுவரையில் அவர் எந்த ஆதாரங்களையும் வெளியிடவில்லை. எனவே தாம் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு வருத்தம் தெரிவித்து அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், அண்ணாமலை ஏதோ அரசுக்கு எதிராக குற்றம் கூற வேண்டும் என்பதற்காக ஆதாரம் இல்லாத அவதூறுகளை அள்ளி வீசியுள்ளார், ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு சலுகை காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அப்படி சலுகை காட்டப்படுவதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் வெளியிட வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் வாய்க்கு வந்ததை எல்லாம் அவர் யோசிக்க கூடாது, எதையும் ஆதாரத்துடன் பேச வேண்டும். அவரை போல வெறுமனே நான் சமூக வலைதளத்தில் மட்டும் பணி செய்பவன் அல்ல, பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளாக இருக்கிறேன். அண்ணாமலைக்கு அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாது. ஏன் இப்படி அவர் அறவே கட்டுத்தனமாக ஆதாரம் இல்லாமல் கண்டபடி பேசி வருகிறார் என்று தெரியவில்லை. அண்ணாமலையின் தனியார் மின்சார கொள்முதலில் ஊழல் என்று கூறும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை. அண்ணாமலைக்கு தலையில் களிமண் மட்டும்தான் உள்ளது. அறவே கட்டுத்தனமாக ஆதாரம் இல்லாமல் கண்டபடி உளறி வருகிறார். அவருக்கு மண்டையில் சரக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் ஆதாரத்துடன் மட்டுமே அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வையுங்கள். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதாரம் இல்லாமல் அண்ணாமலை போன்றவர்கள் குற்றச்சாட்டுகள் வைப்பதை இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அவரின் குற்றச்சாட்டிற்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அப்படி ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அவர் அதை வெளியிடட்டும், இல்லை என்றால் அவர் கட்டாயம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க களத்தில் நேருக்கு நேர் சந்திக்க நான் தயார். அவரை போல சமூக வலைதளங்களில் விளையாடவும் தயார். இடத்தையும் நேரத்தையும் முடிவு செய்துவிட்டு சொன்னால் விவாதிக்க தயார் என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மின்சார வாரியம் குறித்த புகாருக்கு மன்னிப்பு கேட்க முடியாது, அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்தால் அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார் என தெரிவித்துள்ளதோடு தனது ட்விட்டர் பக்கத்தில், மணல் திருடும் அமைச்சர் அவர்கள் என் தலையில் களிமண் என்கிறார், இருக்கட்டும் எனக்கு பெருமைதான், களிமண்ணை வைத்து பிள்ளையார் சிலை செய்து புண்ணியம் தேடலாம், திருட்டு மண்ணை வைத்து பாபம் மட்டுமே சம்பாதிக்க முடியும், நினைவிருக்கிறதா 11:05 வாக்குறுதி என போட்டு தாக்கியுள்ளார். சட்டசபை தேர்தலின் போது செந்தில் பாலாஜி ஒரு கூட்டத்தில் பேசும்போது திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக 11 மணிக்கு முக ஸ்டாலின் பதவி ஏற்கிறார் என்றால் 11:05 மாட்டு வண்டியில் சென்று மணல் அள்ளலாம், யாரும் கேட்க முடியாது என்று பேசியதை அண்ணாமலை இப்படி பதிவு செய்துள்ளார். இதையடுத்து ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவருடன் போராடுவது சிரமமான காரியம் என்றார் பெரியார். படித்ததை உணர்ந்த நாள் இன்று என அண்ணாமலை பெயரை குறிப்பிடாமல் இறங்கி அடித்தார். ஆனாலும் விடாத அண்ணாமலை, செந்தில் பாலாஜியின் கமிஷன் மற்றும் ஊழல்கள், 2011-2016 மணல் திருட்டு, 2011-2016 போக்குவரத்து துறை ஊழல், 2015 வேலைவாய்ப்பு ஊழல், 2016 நோட்டுக்கு ஓட்டு, 2021 மின்சார ஊழல். ஊழலின் தந்தை செந்தில் பாலாஜி, தலைநகரம் அறிவாலயம் என்று குறிப்பிட்டுள்ளதோடு மின்சாரத்துறை அமைச்சரே பதவி விலகு எனும் ஹேஷ்டேக்கையும் பதிவு செய்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையேயான முட்டல் மோதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அண்ணாமலை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார், அதனை மறுக்கிறார் செந்தில் பாலாஜி. அத்தோடு பொய் தகவலை கூறும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் செந்தில் பாலாஜி.
ஆனால் மன்னிப்பு கேட்க மறுக்கிறார் அண்ணாமலை. அப்படியானால் எந்த தவறுமே நடக்கவில்லை என்பது உண்மையானால் வேண்டுமென்றே அவதூறு பரப்புவதாக அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடரலாம் செந்தில் பாலாஜி. அதை விட்டுவிட்டு ஏன் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் என செந்தில் பாலாஜி சொல்ல வேண்டும் என்பது புதிராகத்தான் உள்ளது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, முறைகேடான ஒப்பந்தம் மூலம் பல கோடிகளை சுருட்ட ஒரு முயற்சி நடந்திருக்கிறது, அது அண்ணாமலையால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். நன்றி.